ஏழாவது மாதத்துக்கு மேலே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை முகத்தில் காட்டக்கூடாது. பார்க்குறவங்களாம் ஒவ்வொரு கதை கட்டிட்டு போயிடுவாங்க. கொஞ்சமாவது சிரிடி. சீதா, யாருக்கும் அந்த கிஃப்ட்டு? ஓ, மாப்பிள்ளைக்கு தான். அது என்ன ஃபோட்டோ ஷூட்டு? இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எடுப்பாங்களே. மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் மா. ஆ, அதுதானே. இப்போ உங்க அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டாரு அந்த மனுஷன். ஆமாமா, அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, விட்டுடி. சமந்தி, இங்க வாங்க, வலையெல்லாம் வந்துருச்சு, எடுத்து பிரிச்சு வைங்க. டேய், நீ உன்ன ரெடி ஆகலையா? பரவாயில்லையே மச்சான், கல்யாணம் ஆகி ஒரே வருஷம், மிஷனை சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன். காம்பல சிங்கம்டா நீனே. டேய், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. பெரிய விஷயந்தான். சும்மாவா தெருக்கு நாலு ஃபர்டிலிட்டி கிளினிக் ஓப்பன் பண்ணிருக்கான். ஊரில் பாதி பேர் அங்கே தான் இருக்கான். உனக்கு கல்யாணம் ஆகும்போது தெரியும். நீ மூடு. டேய் கிஷோர், இங்க வாடா, அவளுக்கு வைக்கணும்டா, வாடா. மா, இது புடிங்க. பாத்து பாத்து பாத்து. ஹேய், இந்த கிஃப்ட்டா பாரு. என்ன இருக்குதுல? நீயே பாரு. ஓகே, பாக்கறேன். ஐ லைக் சர்ப்ரைசஸ். மெட்டர்னிட்டி போட்டோஸ் தானே. என்னதியா இது? இப்போதான் அந்த போட்டோ ஷூட், இந்த போட்டோ ஷூட்டுன்னு எல்லாத்துக்கும் போட்டோ ஷூட் எடுக்கிறானுங்க. இடமும் உண்மைதான். பிள்ளைய இப்ப எக்கத்துக்கு முன்னாடி எவ்வளவு செலவாகுது இப்பெல்லாம். சரியா சொன்னியா? வாரியா, கண்டதுக்கும் போட்டோ ஷூட்டு தான். டேய், இது நம்ம ஆபீஸ் மேட் சுவாதி தானே? டேய், அமைதியா. என்னால இனிமே அவன் கூட வாழ முடியாது. அம்மாடி, கோவப்படாத, அவரை மன்னிச்சிரு. உங்க குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னத்தை யோசிச்சு பாக்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த புள்ளி அங்க போய் வாழ சொல்றிய? நீ நம்ம புள்ள கட்ட வேலை இருக்கு, விட்டு வர சொல்லுக்கா, பாத்துக்கலாம். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டே அடி, என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. இப்ப இது இவ்வளவு பெருசா இருக்காதுல்ல? ஐயோ, இத பாரு, அங்க வந்து அமைதியா இருக்கணும்,
வீணா சண்டை எடுத்து என் புள்ள வளைக்க கெடுத்துறாத. உன் காலை பிடிச்சி கேட்குற அம்மாடி, அம்மாவை நினச்சிக்க. அப்போ இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அது உன் பிள்ளைக்கு தேவையா சொல்லு. பொம்பளை அவ, சீ, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? தப்பு பண்ண தீவன் அவளை போய் தப்பா பேசுற? நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. ஒழுங்கா மரியாதையா அவளை வந்து வாழ்றதுனா வாழ சொல்லு, இல்லன்னா புள்ளைய பெத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லு. இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம். என் பொண்ணு ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்க. மாப்பிள்ள மேலையும் தப்பு இருக்குல்ல, நம்ம பெரியவங்க தானே இதை பார்த்து பேசி தீக்கணும். ஆயிரந்தான் இருக்கட்டங்க, என் பையன் தப்பு பண்ண என் கிட்ட வந்து சொல்லணும். இப்படியா எல்லாரும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துவா? இனிமே எந்த மூஞ்சி வச்சுட்டு என் புள்ள ஆபீஸ்க்கு போவா? புரியுதுங்க. நான் கிஷோர் கிட்ட தனியா பேசணும். சீதா, இதெல்லாம் உங்க வீட்டில் போட்ட நகை சரியா இருக்கான்னு பாத்துக்க, நான் கிளம்புறேன். சீதா, நான் பண்ணது தப்பு தான். ஐ எம் சாரி. கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்த ரிலேஷன்ஷிப் என் நிறையாமே ப்ரொலாங் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீ எப்போ ப்ரெக்னென்ட் ஆனையும் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். தப்பு தான் சீதா. கடைசியாக ஒரு சான்ஸ் கொடு. இன்னும் எத்தனை போய் தான் சொல்லிட்டு இருப்ப கிஷோர்? நீ பண்ணதை விட இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்த பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். டோன்ட் புட் யுவர் செல்ஃப் அஸ் விக்டிம் ப்ளீஸ் சீதா. நம்ம குழந்தைக்காக தான் கேட்குறேன், புரிஞ்சிக்கோ. சி, இப்போ கூட இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். நம்ம குழந்தைக்காக தான். ஆ, வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். இல்லை ப்ளீஸ், கொஞ்சம் யோசியே. வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். இல்லை ஆ, ஒரு நிமிஷம். We can start fresh, la. நம்ம குழந்தைக்காக. யா, கரெக்ட் தான். We can start fresh. பட் அண்ணா, நீ என்ன சொன்னாலும் பண்ற சீதா, ப்ளீஸ். சாரி கிஷோர், நீ இதெல்லாம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோபத்தில் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். சாரி, இது உன் குழந்தை கிடையாது. பட் யூனோ, யூனோ அஸ் யூ செட், யூனோ வி கேன் ஸ்டார்ட் இட் ஃப்ரெஷ்ல. நானும் ஒன்று மன்னிச்சிடறேன், நீ ஒன்று மன்னிச்சிடறேன். நம்ம குழந்தைக்காக தான். ஓ சாரி, இது உன் குழந்தை கிடையாதுல்ல. ஐயோ.
அப்படி என்ன தாண்டி சொன்ன? ஒரு பொய் சொன்னமா?